அன்பாளவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். 700 பக்க ஊழல் பட்டியல், கதி கலங்கும் திமுக அமைச்சர்கள், இந்து கடவுள்களை இழிவுபடுத்திய செஞ்சட்டை பேரணி, பாய்ந்த வழக்கு. இந்த வீடியோல இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், மலடா அண்ணாமலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் வரக்கூடிய 5ஆம் தேதி திமுகவுடைய அமைச்சர்கள் என்ன மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் கல்லா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 15ஆம் தேதி திமுகவுடைய அமைச்சர்கள் எந்தெந்த அமைச்சர்கள் எந்த அளவுக்கு பணம் சேர்த்துருக்காங்க, சொத்துக்களை வந்து குவிச்சிருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 700 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வந்து நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுக்க போகிறோம். நாங்கள் வெளியிடக்கூடிய ஆதாரங்களுக்கு பிறகு 2 திமுகவுடைய அமைச்சர்கள் பதவி விலக நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக பேசியிருக்காரு. அதனால இப்போ திமுகவுடைய அமைச்சர்கள் என்னடா இது, நம்ம பேர் ஏதாவது லிஸ்டில் இருக்குமா, யார் யார் பேரெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்களாம். 2வது விஷயம், செஞ்சட்டை பேரணி, எம்பி வெங்கடேஷ், திருமாவளவன் போன்ற முக்கியமான நபர்கள் மதுரை நடத்திய செஞ்சட்டை பேரணியில் இந்து மத கடவுள்களை பெரிய அளவுக்கு இழிவுபடுத்தியிருந்தாங்க. அதையும் நம்முடைய முருகப்பெருமான் ஐயப்பன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வாயில சொல்ல முடியாத அளவுக்கு இழிவான வார்த்தைகளை வைத்து பெரிய அளவுக்கு வந்து அவமானப்படுத்தி இருந்தாங்க. பிள்ளைகள் ஒட்டுமொத்த கூட்டத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்கள் கட்சி உட்பட நம்முடைய ஆன்மீகவாதிகள் இப்ப காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோல இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், எந்த பக்கம் திரும்பினாலும் திமுகவையும் திமுகவுடைய முக்கியமான தலைகள் அமைச்சர்களை எந்திரிக்க விடாத அளவுக்கு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காப்புல அண்ணாமலை. அதுலேயும் எக்கச்சக்கமான நபர்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒட்டுமொத்த நபர்களும் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பயங்கரமா கதறி துடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ரீசெண்டா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 8 ஆண்டு சாதனை விளக்க ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. இதுல நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டு அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாப்புல. அதுல பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க, கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுகவுடைய முக்கியமான விஷயங்களை பத்தி போட்டு உடைச்சாரு. அதுலயும் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தாராபுரத்தை சார்ந்த தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் ஒரு பொம்மை போல செயல்படுறாங்க, ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயங்களையுமே அவங்க தலையிடுறதில்ல, அவரது கணவர் செல்வராஜ் அவர்கள் தான் அவங்களை வந்து வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மத்திய அரசு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளை மாநில திமுக அரசு வந்து நாங்கள் தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி தமிழக மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஊழல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவற்றை முன்னிறுத்தி திமுக வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை திமுக மேலே முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே சுமார் 25 மேற்பட்ட படுகொலைகள் வந்து சென்னையில் நடைபெற்று இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிருக்காரு. கடைசியா இதுதான் மிக முக்கியமா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 5ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில திமுகவுடைய அமைச்சர் பெருமக்களினுடைய
சொத்து குவிப்பு சம்பந்தமான ஊழல் பட்டியலை நாங்கள் வந்து ஆதாரபூர்வமான ஆவணங்களோடு வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக தலைமையிலான அரசு மக்களை சுரண்டி எப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க, திமுகவுடைய அமைச்சர்கள் எந்த மாதிரியெல்லாம் வந்து ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களோடு நாங்கள் வந்து வெளியிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி தமிழக ஆளுநர்கிட்ட 700 பக்கம் கொண்ட திமுகவுடைய ஊழல் குறித்த ஒரு புத்தகத்தை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். திமுகவுடைய அந்த அமைச்சர்கள் பண்ண அந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் வெளியிடுறதுனால திமுகவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுடைய பதவி பறிபோக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் மாநில முதலமைச்சர் MK Stalin அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தை மட்டுமில்லாது ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக கச்சத்தீவை வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. கச்சத்தீவை வந்து தாரைவாத்து கொடுத்த இவர்கள் கச்சத்தீவை வந்து பற்றி பேசி மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு பாஜக துரோகம் செய்து விட்டது அப்படின்ற ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 40,000-க்கும் மேற்பட்ட வீடுகளை இலங்கை தமிழர்களுக்காக வந்து கட்டி கொடுத்து அவங்கள வந்து குடியமர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக செய்த பித்தலாட்டங்களை பெரிய அளவுக்கு வந்து வெளியிட்டு நாங்கள் வந்து அவங்கள கார்னர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதனால் திமுகவுடைய அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு நடுக்கத்தில் இருக்காங்களாம். என்ன இது, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் போன்ற சில முக்கியமான அமைச்சர்களை பற்றி ஆதாரபூர்வமாக வந்து வெளியிட்டு இருந்தாப்பில் அது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாச்சு. அதற்கு பிறகு இப்போ 700 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தையும் அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி திமுகவுடைய அமைச்சர்கள் செய்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க அதன் மூலமாக எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சொத்துக்களை குவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை ஆதாரபூர்வமாக வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் யார் யார் பேரெல்லாம் இருக்கும், ஒருவேளை நம்ம பேர் அதில் இருக்குமா அப்படின்ற மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் இப்போ கடுமையான ஒரு அச்சத்தில் இருக்காங்களாம். பார்க்கலாம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த ஆதாரம் எந்த அளவுக்கு இருக்க போது அது திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பதவிக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போது எந்தெந்த அமைச்சர்கள்லாம் சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியாக கடந்த 29ஆம் தேதி மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் அவருடைய ஏற்பாட்டின் கீழே VCKA கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் தீகா இன்னும் இருக்கக்கூடிய இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து செஞ்சட்டை பேரணி அப்படின்ற ஒரு பேரணியை வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த பேரணியில் நம்முடைய இந்துக்களுடைய கடவுள்களை ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக இழிவுபடுத்தியிருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பெண்களை கற்பழித்த கண்ணன் ஒரு கடவுளா, ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஐயப்பன் ஒரு கடவுளா அப்படின்ற மாதிரிலாம் இழிவுபடுத்தியிருந்தாங்க. நம்முடைய முருகப்பெருமானுக்கு அழகு குத்தி காவடி எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்கள், நம்முடைய இந்து மக்களினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மிக கேவலமாக கீழ்த்தரமாக இழிவுபடுத்தி கோஷங்களை போட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஆதங்கம் ஏற்பட்டது. எக்கச்சக்கமான இந்து அமைப்புகள் உடனடியாக அந்த பேரணியை வந்து ஏற்பாடு செய்த MP வெங்கடேஷ் மீதும் அதில் கலந்து கொண்ட திருமாவளவன் போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு சில கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அதில் மத கலவரத்தை தூண்டவே இந்த மாதிரியான ஒரு பேரணியை வந்து தீகா VCKA கம்யூனிஸ்ட் போன்ற இந்து விரோத கட்சிகள் வந்து வந்து நடத்தியிருக்காங்க. இந்துக்களையும் இந்து தெய்வங்களையும் இழிவுபடுத்தும் வகையில் செஞ்சட்டை பேரணி நடத்தி இருக்காங்க. இதற்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுத்தது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் செஞ்சட்டை பேரணியில் இந்து சமய கடவுள்களை இந்து சமய சடங்குகளை கொச்சைப்படுத்தி கோஷங்களை எழுப்பியவர்கள் மீது வந்து இந்துக்களை வந்து தூண்டக்கூடிய வகையில் மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்ட மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகள்லாம் இப்போ போர்க்கொடி உயர்த்திருக்காங்க. அதிலும் இந்து மக்கள் கட்சி கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு இப்போ செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஒரு கூட்டம் இப்போ மட்டும் இதை பண்ணலை, தொடர்ந்து காலம் காலமாக இது போன்ற கேவலமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் இந்து கடவுள்களை இந்து மத சமய சடங்குகளை இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு கங்கணம் கட்டிகிட்டே ஒரு கூட்டம் கழுகு மாதிரி இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களுக்கு போராட்டங்களுக்கு வந்து இங்கே அனுமதி கொடுக்காமல் இது போன்ற கேவலமான விஷயங்களுக்கு உடனடியாக அனுமதியும் இங்கே கொடுக்கப்படுது. அதுலேயும்
காவல்துறை வந்து இந்த பொதுவழியில பொதுமக்கள் பொதுமக்கள் அந்த செல்லக்கூடிய வழிகளில் இது போன்ற ஒரு கேவலமான கோஷங்களை போட்டுட்டு போறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுவே மாற்று மத கடவுள்களை இந்த மாதிரி இழிவுபடுத்தியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன மாதிரியான போராட்டங்கள் இங்கே வடிச்சிருக்கோம்? அப்போ இந்துக்கள் அப்படின்னா வந்து மட்டும் வந்துட்டா மட்டும் எதனால் இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து நடக்கப்படுது? குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய இல்லை விசிகாவில் இருக்கக்கூடிய இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து உணரணும். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போகிற போக்கில் நம்முடைய மத கடவுள்களை இழிவுபடுத்திட்டு போகிறாங்க, எந்த தைரியத்தின் அடிப்படையில் இவங்க இழிவுபடுத்துகிறாங்க, கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக இழிவுபடுத்துகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள், எத்தனை எத்தனை கோடி மக்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை இவங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? கண்டிப்பாக காவல்துறை இந்த ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கடுமையான கண்டனங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக இந்த கூட்டத்துக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதை கடந்து போக தான் இவங்க இது போன்ற விஷயங்களை வந்து பொதுவெளிகளில் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் நிச்சயமாக தைரியமாக உங்களுடைய கடுமையான கட்டணங்களை இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி.